ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு லண்டன் சுஜா தமிழ். நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க? நான் சூப்பராக இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற ரெசிபி பால் பாயாசம் தான் பார்க்க போகிறோம். வீட்டில் யாராச்சும் கெஸ்ட் வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் உடனே செய்து கொடுக்குற அளவுக்கு இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. வாங்க வீடியோவில் போய் பார்ப்போம். பால் பாயசம் செய்கிறதுக்கு இங்கே நான் ஒரு கப் அளவுக்கு சவ்வரிசி எடுத்துருக்கிறேன். அதை ஒரு பேனில் போட்டு கொஞ்ச நேரம் வறுக்க போகிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரும் வரையும் வறுக்கிறது வேலை. லைட்டாக நாங்கள் சூடு காட்டி எடுத்தாலே ஓகே, நல்லா வறுத்துறாதீங்க. அது இந்த கலர் வந்து மாறக்கூடாது, அப்படியே அது வெள்ளையாக இருக்கும். இந்த ஸ்டெப்பு நீங்கள் செய்யலைன்னு சொன்னால் தண்ணியில் போட்டு கன நேரம் வச்சுருக்கணும். அப்போ தான் அந்த பபுள் மாதிரி ஊதி வரும். நீங்கள் இப்படி வறுத்து போட்டு செய்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக கெரியன்னு வேலை முடிஞ்சிடும். அடுப்பின் ஹீட்டை நல்லா லோவில் விட்டு வருங்கோ. பாருங்கள், இப்போ நான் வறுத்துட்டேன். இது இந்த கலர் கொஞ்சம் கூட மாறையில், அப்படியே வெள்ளையாகவே இருக்குது. இப்போ நான் பாயாசம் செய்கிறதுக்காண்டி ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு தேங்காயின் பாதி எடுத்து அதுகிட்ட ரெண்டாம் பாலை எடுத்துருக்கிறேன். இதில் அந்த ரெண்டாம் பாலை தான் நான் இந்த பாத்திரத்தில் விட்டுருக்கிறேன். விட்டுட்டு அதை நல்லா ஒரு கொதி வர விடுறேன். பால் கொஞ்சம் கொதிச்சு வந்தோடனே நான் இதுக்குள்ளே 10 கிராம் அளவுக்கு சேமியா போடுறேன். 10 கிராம் அளவுக்கு உலர் திராட்சை எடுத்துருக்கிறேன், அதையும் இதுக்குள்ளே போடுறேன். இதில் 10 கிராம் அளவுக்கு காஜு எடுத்துருக்கேன், அதையும் இதுக்குள்ளே போடுறேன். இப்போ இதுக்குள்ளே நான் வறுத்தெடுத்து வச்சுருக்கிற அந்த சவ்வரிசியை போட்டுட்டு கிண்ட போகிறேன். நீங்கள் நான் இப்போ ஒரேடியாக போட்டுட்டேன் கொஞ்சம் மண்டபடியாக. நீங்கள் வந்து இதை போடேக்கில் கரண்டியால் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சவ்வரிசியை போடுங்கோ. இல்லைன்னு சொன்னால் அது வந்து கட்டி ஆயிரும். போட்டுட்டு அடுப்பின்ன ஹீட்டை வந்து மீடியத்துக்கும் லோவுக்கும் இடையில் வச்சுக்கொண்டு நல்லா வந்து கிண்டி விடுங்க. இல்லைன்னு சொன்னால் கீழே அடி பிடிச்சிடும். நான் இப்போ இதை 10 நிமிஷமாக அடுப்பில் வச்சு கிண்டி கொண்டிருக்கிறேன். இதை பாருங்கள், நடுவில் இந்த சவரிசிக்கு நடுவில் ஒரு வெள்ளையாக இருக்குது. இப்படி இல்லாமல் நல்ல ஒரு கண்ணாடி கிளாஸ் மாதிரி வரும் வரையும் அடுப்பின்ன ஹீட்டை நல்லா லோவில் வச்சுக்கொண்டு கிண்டி கொண்டிருங்கோ. இதில் ஒரு 100 மில்லி லிட்டர் அளவுக்கு கண்டன்ஸ் மில்க் இருக்குது. இதையும் நான் இதுக்குள்ளே விடுறேன். விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. உங்கள்கிட்ட கண்டன்ஸ் மில்க் இல்லையென்று சொன்னால் நீங்கள் இதுக்கு பதிலாக கண்டன்ஸ் மில்க்கு பதிலாக நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் நான் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் இதுக்குள்ளே விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நீங்கள் தேங்காய் பாலுக்கு பதிலாக பசுப்பால் கூட யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை நான் இப்போ 5 நிமிஷமாக லோ ஹீட்டில் வச்சு கிண்டி கொண்டிருந்தேன். நான் இப்போ நான் இதுக்குள்ளே 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன் விடுறேன். நீங்கள் வேணுமென்று சொன்னால் இதுக்கு ஏலக்காய் தூள் இருக்குல்ல, அதையும் போடலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் ஏலக்காய் தூள் போட்டால் வெனிலா விடாதீங்க, வெனிலா போட்டால் ஏலக்காய் தூள் வாங்க, ஏதாச்சும் உண்டு போடுங்க. இது இப்போ கொஞ்சம் திக்காயிட்டு அதனால் நான் 1 கப் அளவுக்கு தண்ணி விடுறேன். நீங்கள் வந்து பாயசம் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளவுக்கு தண்ணியாக உங்களுக்கு வேணுமோ அவ்வளோத்துக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கொள்ளுங்கோ. நான் இதில் சுகரை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சுகர் கொஞ்சம் காணாது. ஏன்னா நான் கண்டன்ஸ் மில்க் மட்டும்தானே விட்டுனேன், அதனால் காணாது. அதனால் இதுக்குள்ளே நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுக்கொண்டேன். உங்களுக்கு வேணுமென்னு சொன்னால் நீங்கள் கண்டன்ஸ் மில்க்கே திருப்பியும் விடலாம், ஆனால் நான் சுகர் போட்டுனேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த சவ்வரிசியும் நல்ல கண்ணாடி மாதிரி வந்துட்டது. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பரான சவ்வரிசி பால் பாயாசம் ரெடி ஆகிட்டேண்டு. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லண்டன் சுஜா தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய், தேங்க்யூ.